ஒரு நாள் ஸ்கூல் பையன் அவன் கிரஷ் கிட்ட போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி பையன் பாத்துறான். உடனே அதை பிடிக்கிட்டு என்னடா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் தூக்கி பாத்தீங்கன்னா ஒரு உறஞ்சு போன ஏரி மேல போட்டுறான். உறஞ்சு போன ஏரினால எப்படி அது எப்ப வேணா உடஞ்சு உள்ள போகும் இல்லையா? இருந்தாலுமே அந்த பையனை பாத்தீங்கன்னா அந்த போய் கிஃப்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரி மேல நடந்து போறாங்க. ஆனா எடுத்துட்டு வரும்போது எதிர்பாராத விதமா என்ன ஆகுதுன்னா அந்த ஏரி உடஞ்சு இவன் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிடறான். எல்லாருமே பாத்தீங்கன்னா பயந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. அவனும் பாத்தீங்கன்னா எப்படியோ மேல வர ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே முழுகிறாங்க. அவ்வளவுதான்டா நம்ம செத்து போக போறோம்டா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா அந்த ஸ்கூலோட லைப்ரரியில கண்முழிக்கிறாங்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதான் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஆனா இவன் வந்துட்டு தண்ணியோட வீட்டுக்கு வரதை பார்த்தோம். அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்றான்னா அவனை வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரக் அடிக்ட். அதனால பாத்தீங்கன்னா அவன் பையனை பயங்கரமா திட்டி அவன் ரூமோட கதை உடச்சிட்டு உள்ள வர பாக்குறாங்க. உடனே அந்த பையன் பாத்தீங்கன்னா சரி இங்க இருந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட லைப்ரரியில கண்முழிக்கிறான். சோ இப்பதான் இவனுக்கு தெரிய வருது இவனுக்கு வந்துட்டு டெலிபோர்டேஷன் பவர் இருக்குதுன்னு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணுமிக்க ஒரு இடத்துல போற மாதிரியான ஒரு பவர். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லணும்னா கமெண்ட்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்க.